ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலை முளைக்கட்டிய கருப்பு கொண்ட கடலை வச்சு ஒரு டேஸ்டியான வடை மேக் பண்ணிடலாம். நல்ல ஹெல்த்தியான வடை, இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முளைக்கட்டிய கருப்பு கொண்ட கடலை எடுத்துக்கோங்க. மிக்சி பவுலில் இந்த கடலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதில் மூணு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருங்க. ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றாமல் இப்படி அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பாலக்கீரையை இப்படி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காயத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணாலே போதும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹெல்த்தியான வடை இது. நமக்கு கொண்டக்கடலையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. கருப்பு கொண்டக்கடலை வந்து பிள்ளைகள் சாப்பிட மாட்டாங்க. இதே மாதிரி ஸ்பைஸியாக வடை செஞ்சு கொடுங்க. டீ கூட பால் கூட வச்சு சாப்பிடுவாங்க. உப்பு நம்ம ஏற்கனவே அரைக்கும் போதே உப்பு போட்டுட்டோம் இல்லையா, அதனால் இதில் உப்பு போட வேண்டிய தேவையில்லை. நீங்கள் தண்ணியும் இதில் ஆட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு நம்ம வடை பதத்தில் கலந்து வச்சுக்கோங்க. முளைக்கட்டிய கொண்டக்கடலை பாலக்கீரை வச்சு ஹெல்த்தியான வடை இப்போ மேக் பண்ணிடலாம். வடை பொரிக்கிறதுக்கு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்ல சூடாகிட்டு வருது, மீடியம் ஃப்ளேம்னு வச்சுக்கலாம். வடை இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு பொரிஞ்ச உடனே லைட்டாக மாற்றி போட்டுக்கோங்க. நமக்கு முளைக்கட்டையை கொண்ட கடலையும் நமக்கு ரொம்ப நல்லது, ப்ரோட்டீன் ரொம்ப இருக்குது. ப்ளஸ் பாலக்கீரையிலையும் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. இதே மாதிரி பிள்ளைகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிதானமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக பொரிஞ்சோடனே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பாலக்கீரை கொண்ட கடலை வச்சு ஹெல்த்தியான வடை இது. ஈவினிங் ஸ்நாக்குக்கு டீ கூட வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். இதுமே இந்த சைடு நல்லா பொரிஞ்சிருச்சு, மாற்றி போட்டுக்கோங்க. நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். பொரியட்டும். பாலக் முளைக்கட்டிய கருப்பு கொண்ட கடலை வடை நமக்கு ரெடியாக இருக்குது. இந்த வடை நல்ல ஹெல்த்தியான வடை, இந்த ஸ்நாக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வடை எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். கடலை வடை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.